இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. அதற்கு முதலமைச்சர்வர்களும் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தான் கண்டுபிடிச்சு இதை வெளியில் கொண்டாந்துருக்கிறாங்க. மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கும்பகரன் போல் தூங்கி கொண்டு இருப்பது வேதனை அளிக்கின்றது. எவ்வளவு கோடி மதிப்புள்ள போதைப்பொருள்கள் தமிழகத்திலிருந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கன்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது, இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, இதுதான் மக்களுடைய கேள்வி. இந்த போதைப்பொருள் விற்பனை செய்கின்ற சாபர் சாதி போன்ற மாபியாயிடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேலும் ஆளுநர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்திருக்கோம். நேற்று நைட்டு ட்யூட்டரில் கொடுத்துட்டு படிச்சு பார்த்துருப்பீங்க, எல்லா டிவிலையும் வந்துட்டு இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம். ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடு இல்லை, நாங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம். பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்தை சார்ந்தோ சாதியை சார்ந்தோ எதுவுமே நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு, இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு. ஆக மதத்தின் பேரிலே மக்களை பிரிக்கக்கூடாது, அனைவரையும் சமமாக கருத வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 2010 திமுக என்ன சொல்லுது, சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ கட சட்டத்தால் இந்திய முஸ்லீம்களுக்கு பாதிப்பில்லை. இன்றைக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இன்றைக்கு இருக்கிற திமுக பொதுச் செயலால் குடியுரிமை திருத்த சட்டத்தால் திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்இல் துரைமுருகன் பேட்டி. இதையெல்லாம் திராவிட முன்னேற்றக்கூடிய நிலைமை வேண்டியதெல்லாம் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்து தமிழகம் போதைப் பொருள் விற்பனையுடைய மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் பலமுறை சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிக்கின்ற ஒரு சூழலை ஏற்பட்டுள்ளதாகவும் நான் தெரிவித்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, கடந்த 2.5 ஆண்டு காலமாக இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொலைக்காட்சியில் சந்திக்கின்ற பொழுதும் சரி பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுதும் சரி தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து போதைப் பொருள் விற்பனை எங்கே பார்த்தாலும் நடைபெற்று வருகிறது. இதை இந்த விடியா திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கின்றேன். ஆனால் இந்த விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு மொத்த போதைப்பொருள் விற்பனை மையமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இதையெல்லாம் கண்டித்து தான் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாபியா போதைப்பொருள் மாபியா ஜாபர் ஜாதிக் என்பவர் இந்த போதைப்பொருள் விற்பனையை அமோகமாக செய்து வந்திருக்கின்றார் பல ஆண்டு காலமாக. குறிப்பாக இவர் திமுகவில் அயலக அணி அமைப்பாளராக பொறுப்பு வகிக்கிறார். அண்மையில் வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுடைய கஸ்டடியில் இருப்பதாக ஊடக செய்தி பத்திரிகை செய்தி. இவர் பல ஆண்டு காலமாக 45 முறை இந்த போதைப்பொருளை வெளிநாட்டுகளுக்கு விற்பனை செய்திருக்கின்றார். இதனால் 1000 கோடியை இவர் சம்பாதித்திருக்கிறார். இவர் சம்பாதித்த அந்த பணத்தை திமுக நிர்வாகிகளுக்கு அளித்ததாகவும் அதோடு ஹோட்டல் சினிமா பட தயாரிப்பு
இன்னும் பல அரசியல் கட்சியுடைய சேர்ந்தவர்களுக்கு நிதி வழங்கியதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. இதையெல்லாம் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் என்று வலியுறுத்தி இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்ற எல்லா பகுதியிலும் இந்த விடியா திமுக அரசு போதைப்பொருள் தடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் ஒரு போதைப்பொருள் மாநிலமாக உருவாகியிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்தி இந்த போதைப்பொருள் ஈடுபட்டவர்களை உரிய சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கின்றேன். இன்றைய தினம் இந்த போதைப்பொருள் மாஃபியா சாபர் சாதிக்கவர்கள் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவரோடு தொடர்பு இருப்பதாக செய்தி வந்துள்ளன. குறிப்பாக உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் ஒரு சான்றிதழை பெறுகிறார். அந்த புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அதோடு முதலமைச்சரிடத்தில் ஏதோ நிதி வழங்கப்படுவதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரிடத்தில் சந்தித்து ஏதோ நிதி வழங்கப்பட்டதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் குடும்ப உறுப்பினர் ஒருவர் ஒரு பட தயாரிப்பிலே இயக்குநராக இருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. ஆகவே இன்றைக்கு காவல்துறை இடத்திலும் நட்பாக பழகியிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் குடும்பத்தோடும் தொடர்பு உடையதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதையெல்லாம் முறையாக மத்திய அரசாங்கம் விசாரித்து இதில் யார் தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இன்றைய தினம் மனித சங்கிலி போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த ஜாபர் சாதிக் என்பவர் 2019 ஆண்டு மலேசியாவுக்கு போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல். அது மட்டுமல்ல, இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல். இதையெல்லாம் காவல்துறை விசாரிக்காது இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கடந்த 10 நாட்களில் மட்டும் நிறைய போதைப்பொருள் வந்து இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் வந்து இந்த போதைப்பொருளில் ஈடுபட்டு உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த 10 நாட்களில் மட்டும் இன்றைக்கு 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் மிதவும் பெட்டமைன் 36 கிலோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே போல் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் இன்றைக்கு அந்த போதைப்பொருள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ராமேஸ்வரம் மண்டபம் கடற்கரை அருகே 108 கோடி ரூபாயில் 100 கிலோ போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்றைய தினங்கூட புதுக்கோட்டையில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பதிவு செய்யப்பட்டது. இது எல்லாமே மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தான் கண்டுபிடிச்சி இதை வெளியில் கொண்டாந்துருக்கிறாங்க. மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கும்பகரன் போல் தூங்கி கொண்டு இருப்பது வேதனை அளிக்கின்றது. எவ்வளவு கோடி மதிப்புள்ள போதைப்பொருள்கள் தமிழகத்திலிருந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கன்னு சொன்னால் தமிழகத்திற்கின்ற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இதுதான் மக்களுடைய கேள்வி. இதற்கெல்லாம் இன்றைய முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த போதைப்பொருள் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உரிய உயர் அதிகாரிகள், முதலமைச்சர், மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர், குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை. இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதாவது வேணுமெனே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும். அதற்காகத்தான் இந்த போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டது. ஏண்டா இன்னைக்கு நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். மேலும் மேலும் போதைப்பொருள்கள் தமிழகத்திலே கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்க பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க. இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்தில் போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப்பொருளை கட்டுப்படுத்த முடியும். அதோட இந்த போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது. இந்த போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல்
கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் நம் மனித சங்கிலி போராட்டம். இந்த போஸ்டெல்லாம் நாங்கள் ஒட்டியிருக்கிறோம். அதாவது நாங்கள் 2.5 ஆண்டு காலமாக 4 முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனாக கொடுத்துருக்குறோம், விண்ணப்பமாக கொடுத்துருக்குறோம். அதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டணும், அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப்பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது. அதோடு இந்த போதைப்பொருள் விற்பனை செய்கின்ற சாபர் சாதிக் போன்ற மாபியாயிடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேதகு ஆளுநரிடத்தை நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, இன்றைக்கு போதைப்பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. அதற்கு முதலமைச்சர் அவர்களும் எனது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. இந்தியா முழுவதும் நேற்று நைட்டு எனக்கு ட்யூட்டரில் கொடுத்துட்டுல படித்து பார்த்துருப்பீங்களா, எல்லா டிவிலையும் வந்துட்டு இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம். ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடு இல்லை, நாங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம். பாருங்கள், எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க, இந்த காப்பியெல்லாம் அங்கே இருக்குது. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம், எங்களுடைய கருத்தை அங்கே பதிவு செஞ்சுருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதுக்கு எல்லா குறிப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எங்கே இந்த பத்திரிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 திமுக என்ன சொல்லுது, சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ கடை சட்டத்தால் இந்திய முஸ்லீம்களுக்கு பாதிப்பில்லை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அடுத்தது இன்றைக்கு இருக்கிற திமுக பொதுச் செயலால் குடியுரிமை திருத்த சட்டத்தால் திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்இல் துரைமுருகன் பேட்டி. இதையெல்லாம் திராவிட முன்னேற்றக் நிலைமை அங்கே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாடாளுமன்ற இது பாருங்கள், சட்டமன்றத்தில் திமுக 2010 என்ன நிலைப்பாடு இருக்குது பாருங்கள். அப்போ அப்போ பாருங்கள், குடியுரிமை சட்டத்துக்கு சட்டசபையில் திமுக ஒப்புதல் இருங்க, இதை போக முடிச்சுக்கிறேன். 2010 திமுகவுடைய ஒப்புதல், இது யார் ரெட்டை வேடம் போடுறேன், இங்கே ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மத்தியில் இருக்குது, இங்கேயும் ஆளுகின்ற கட்சி இருக்குது, அப்பொழுது ஒரு நிலைப்பாடு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லீமுக்கு பாதிப்பில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்புதல் வாக்குமூலம் சட்டமன்றத்தில். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு துரைமுருகன் அவர்கள் 2020 குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்இல் துரைமுருகன் அவர்கள் பேட்டி. இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தை வருகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய இலங்கையிலிருந்து அங்கே பல்வேறு இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகப்பட்டு தமிழகத்தில் குடியேறிய அவர்களுக்கும் இந்த குடியுரிமை சட்டத்தில் சேர்க்கப்பட்டு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கேள்வி. இன்றைக்கு நான் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன், தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு நாங்கள் எதிர்ப்போம், முறியடிப்போம், துணை இருப்போம். சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறேன், ஏன்னா எடுத்து பார்த்துங்க. அது அவர்கள் தான் கேட்கணும், தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்கம் தான் கேட்கணும். இதான் நம்ம எல்லாம் இங்கே தமிழகத்தை நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்தை சார்ந்தோ சாதியை சார்ந்தோ எதுவுமே நிலைப்பாடு எடுக்கக்கூடாது.
இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு, இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு. ஆக மதத்தின் பேரிலே மக்களை பிரிக்கக்கூடாது, அனைவரையும் சமமாக கருத வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அனைவருக்கும் வணக்கம். சார், இன்னைக்கு மனித சங்கிலி போராட்டம் பண்ணியிருக்கீங்க, அடுத்த லெவல் போராட்டம் கொண்டு போகிறவராக இந்த விடியாதிமுக அரசு இளைஞர்கள் மேல் எந்தவித அக்கறையும் காட்டாத இந்த விடியாதிமுக அரசு. பஞ்சாபில் இருக்க எம்பிசிங்க தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சிந்தட்டிக் ட்ரக்ஸை பற்றியெல்லாம் பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் இந்த விடியாதிமுக அரசு இந்த ஆட்சியில் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில் புழுங்கக்கூடிய ஒரு நிலைமை போதை கிடங்காக நம்முடைய தமிழ்நாடு மாறி இருக்கின்றது. இளைஞர்களுடைய நலன் மீது கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத இந்த அரசாங்கம். ஏன் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடைபெற்றது என்றால், ஏன்னா டிஎம்கே வந்து டிஎம்கே பார்ட்டியும் சரி அவங்க கவர்மெண்ட்டும் சரி கிங் பின் ஆஃப் இந்த ட்ரக் சப்ளையில் இருக்கக்கூடிய கிங் பின் ஜாஃபர்ன்ற ஒரு பர்சனோட அவருக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பு. உயர் அதிகாரிலேருந்து எல்லாம் புகைப்படம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ட்ரக்கை செல் பண்ணி வந்திருக்கக்கூடிய மணியை டிஎம்கே ஃபேமிலியை வந்து படத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வெட்ட வெளிச்சமாக இவர்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையும் தெரிகிறது. ஸோ அதனால்தான் கட்டுக்கடங்காத விதத்தில் தமிழ்நாடு முழுக்க போதை வஸ்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை கண்டித்து தான் அனைத்து இந்திய நாடு அவட முன்னேற்ற கழகம் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்கள் இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஏற்பாடு செய்து மனித சங்கிலி ஏற்கனவே 4ஆம் தேதி இந்த மாதத்தில் ஏற்கனவே போராட்டம் நடைபெற்றது. அதை தொடர்ந்து மனித சங்கிலி இந்த தினத்தில் அவரே பங்கேற்றார். கவர்னரிடத்திலும் முறையிட்டிருக்கிறோம். இதையெல்லாம் நம்முடைய இளைஞர்களுடைய நலனை எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர் அவர்களுடைய பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து திரு மு க ஸ்டாலின் ரிசைன் செய்ய வேண்டும். அவரோடு சேர்ந்து எதற்கும் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு உபயோகப்படாத திரு உதயநிதி ஸ்டாலினும் ரிசைன் செய்யலாம். பாராளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பாராளுமன்ற பாலிடிக்ஸ்க்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இது இளைஞர் நலன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயமாக தான் இது பார்க்கணும். இது உங்களோட சன்னு, உங்களோட டாக்டர், அடுத்து வரக்கூடிய சந்ததியினரோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. அதனால் இப்படி கட்டுக்கடங்காத விதத்தில் தமிழ்நாட்டை சீரழிக்கக்கூடிய விதத்தில் இந்த ஆட்சி நிர்வாகம் இருக்குது. ட்ரக் மாஃபியாவோட தொடர்பில் இருக்காங்க. பாலிடிக்ஸ்லாம் அப்பாற்பட்டு உண்மையாகவே இந்த விதத்தில் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ட்ரக்ஸ் ஷீஷர் எல்லாமே பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சி தான் ட்ரக்ஸ் ஷீஷர் எல்லாமே. தமிழ்நாடு அரசாங்கம் அதோட போலீஸ் அந்த விதத்தில் நடவடிக்கை எடுக்கலை. ஸோ இவங்ககிட்டருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. இவங்க பொலிஷனில் இருக்கக்கூடிய விதத்தில் இவர் ரிசைன் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் முட்டுக்குள்ளி வரும். கடைசி வருகிறது 2013 ரகுபதி சொன்னது 2013 தாபா சாதி மேலே ஒரு கேஸ் இருந்துச்சு. அவருக்காக வாதாடினது வந்து பால் கனகராஜன் பிஜேபியோடைய வக்கீல் தான். அப்போ அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அதிமுக சரியாக வாதாடினா அப்போவே அவரை உள்ள போட்டுருக்காங்க. அவர் எல்லாம் கட்டுக்கதை விதத்துலையும் எல்லாமே சொல்லுவார். அவருக்கு தான் வெளிச்சம். அவர் என்னெல்லாம் கட்டுக்கதை யோசிச்சு ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஒரு ஸ்டோரிக்கு திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி எல்லாமே சொல்லுவார். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை தான் பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களோட நல்ல கொலிஷன் தந்துருக்கூடிய ஜாஃபர், நீங்கள் நல்லா புகைப்படம் அவரோட எடுத்து அவர்கிட்டருந்து அந்த மணியை வாங்கி அவர் வந்து அங்கங்கே விற்பார். கஞ்சாலேருந்து, அபீன்லேருந்து, மெத்துலேருந்து எல்லாத்தையும் விற்றுட்டு உங்ககிட்ட காசு கொடுத்தாரு. அந்த காசை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க. அந்தளவுக்கு பெரிய ஆளாகிட்டீங்க நீங்கள். ஸோ இப்போ எங்களுக்கு தேவை என்னென்னா, ஜாஃபரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணல, மத்திய அரசாங்க ஏஜென்சி தான் அரெஸ்ட் பண்ணிச்சு. இவ்வளோ நாள் ஆச்சு. தமிழக அரசாங்கம், அதனுடைய காவல்துறை ஒழுங்கு அந்த விதத்தில் நடவடிக்கை எடுக்க தவறி இருக்கின்றது. ஸோ இனிமேலும் இவர்கிட்டேருந்து ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் தார்மீக அடிப்படையில் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க என்பது தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு.